வணக்கம். நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் பெருசாக நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெரிய நடிகருடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படமாக இருக்கலாம், இல்லை பெரிய கம்பெனியில் இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நாளாக தள்ளி போடப்பட்ட கோவா பிளானாக இருக்கலாம், இல்லை செல்ஃபி ரிவ்யூ ஷூட்டிங்காகவே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கரெக்டாக நம்ம பிளான் பண்ண அந்த ஒரு நாள் கரெக்டாக அன்னிக்கோ இல்லை அது ஒரு நாள் முன்னாடியோ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லை ஆஃபீஸில் வந்து முக்கியமான மீட்டிங் வந்தே ஆகணும், சண்டேனா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிடுவாங்க, இல்லை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எங்கேயும் போக முடியாது லாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இல்லையா? இப்படியான சுச்சுவேஷனில் நீங்கள் யாராவது மாட்டியிருக்கீங்களா? ஏன் சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறார், அது ரூசோ பிரதர்ஸ் படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமாக ஃபயர் விட்டு எல்லோரும் அந்த படத்தை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துருந்தோம். இப்போ அந்த கிரே மேன் அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வருது, தோணுது. இப்படி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணலை அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். படத்தை பார்க்கலாம் பரவாயில்ல, ரிவ்யூ பாருங்கள். எடுத்து வச்சு அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கிற வேலை செய்யாத பழைய மாடல் கம்ப்யூட்டர் தான் இந்த கிரே மேன். இப்போ நம்ம கம்பெனியில் வருஷம் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கம்மியானாலும் வருமானம் அதிகமாகிட்டே இருக்குது, இது கணக்குகளை கொஞ்சம் இடிக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரூசு பிரதர்ஸ் இங்கே வாங்க இந்த $200 மில்லியன் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணி ஏதோ ஒரு படத்தை எடுத்து தொலைங்க, அதை நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணி நஷ்ட கணக்கு காமிச்சிக்கலாம் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துருப்பாங்க போகிறது. ஏன்னா வேஸ்ட் ஆஃப் மணி மட்டும் இல்லை, வேஸ்ட் ஆஃப் டேலண்ட், வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் பேண்ட்வித்துன்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன் வேஸ்ட் ஆஃப் ஏவியேஷன் ஃபியூல்னு கூட சொல்லலாம். ஏன் ஏவியேஷன் ஃபியூல்னா, அரௌண்ட் த வேர்ல்டு 80 டேஸ்னு ஒரு வேர்ல்டு ட்ரிப் போட்ட மாதிரி படம் முழுக்க நாடுக்கு நாடு ஊரு ஊர் ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. படத்தில் நாவலாக நல்ல விஷயமா ஒன்று கூட இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஓப்பனிங்கில் ஒரு சண்டை காட்சி ஒன்று வரும், இந்த பட்டாசு நடுவில் சண்டை போடுவாங்க ஹீரோவின் 100 ஆளும், அது நல்லா எடுக்கப்பட்ட நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி, அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த சீக்வன்ஸ். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒத்தால பிடிக்கிறேன்னு பராகில் பாதி அழிச்சிருவாங்க, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அந்த சீக்வன்ஸ் நல்லா எடுக்கப்பட்டிருந்தது. பட் ஸ்டில் அந்த சீக்வன்ஸில் கூட டுவர்ட்ஸ் என் கிராஃபிக்ஸ் மோசமாக பல்ல காட்டுது. ஒரு காலத்தில் வில்லனோட இன்ட்ரோ எப்படி இருக்கும் அப்படின்னா, கொடூரமாக யாராவது கொலை பண்ணுவார், இல்லைனா வந்து டார்ச்சர் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஃபிலாசாஃபிக்கலாக ஒரு டைலாக் பேச ஐம பேட்மேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஃப்ரேம் உள்ள வருவார். தமிழ் சினிமாலே வழக்கொழிஞ்சு போன இந்த பழக்கத்தை திரும்ப இந்த கிரே மேனில் ட்ரெண்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க ரூசோ சகோஸ். நல்ல முயற்சி. தோ இந்த இடத்துல ஹீரோ சென்டிமெண்ட் காட்டுவார் பாருங்க. தோ பாருங்க இந்த கேரக்டர் இப்போ ஹீரோ பக்கம் தாவ போகிறாங்க பாருங்க. பார்த்தீங்களா, இந்த கேரக்டர் கேன்சர்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அடுத்த 2 நிமிஷத்தில் இவங்க செத்துருவாங்க இல்லை உயிரை தாங்க மாட்டாங்க. பார்த்தீங்களா இந்த தாத்தா கேரக்டர் வர பார்த்தீங்களா, இவர் பாருங்க ஹீரோ முன்னாடி அவர் வீரத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உயிரோட போகிறாரு. பார்த்தீங்களா அந்த குட்டி பொண்ணு கேரக்டர் பாருங்க, ஹீரோ கிட்ட வந்து கமான் வேலு நீ அடிக்கிறத நான் பார்க்கணும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணி வில்லன் அடிக்க வைப்பாங்க பாருங்கன்னு. நம்ம பல படங்களில் பலவிதமாக பார்த்த ட்ரோப்ஸ் எல்லாம் இந்த படத்தில் கலர் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே வருது. எவ்வளவு சுட்டாலும் சாவாத ஹீரோ, எவ்வளவு குண்டு வெடிச்சாலும் சாவாத வில்லன்னு மசாலா படங்களில் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாம் ஓகே தான். ஆனால் நாடு வீட்டு நாடு, கண்ட வீட்டு கண்டம், அப்படியே மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படின்னே தெரியல, இந்த ஸ்பேஸ் ட்ராவல்லாம் ஓம் ஹோல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூமியிலே ஏதோ வச்சிருக்காங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு வினய விதையராமலை காமிக்கிற அந்த 2000 கிலோமீட்டர் விட ரொம்ப வேகமாக இவங்க ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி இதெல்லாம் விடுங்க, நம்மளுக்கு தனுஷ் தானே முக்கியம், அவர் இந்த படத்தை எப்படி நடிச்சிருக்காரு, அவர் தான் இந்த படத்தை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே ஒரு சைக்கிள் டெஸ்ட்டில் 80 மார்க் எடுக்கிற மாதிரி ஒரு பொறுப்பான பிள்ளையாக சொன்ன வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஒரு 2 பெரிய ஹீரோஸ் இருக்கிற படத்தில் அவருக்குன்னு ஒரு இன்ட்ரோ, அவருக்கு தனியாக ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் பெரிய விஷயம் தான். அஃப்கோர்ஸ் இதுக்கு பின்னாடி நெட்ஃப்ளிக்ஸுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, வியாபார தந்திரம்லாம் இருக்குது, அது தனி டாப்பிக்காக பேசலாம். பட் ஸ்டில் அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து குறிப்பிடும்படியாக இருக்குது. ஆனால் என்னென்னா படத்தில் கடைசியாக ஒரு டயலாக் சொல்லுவார், ஐ டோன்ட் கேர் அபவுட் த மனி எனி மோர், தீஸ் ஆர் நாட் ஹானரபிள் பீப்புள் அப்படின்னு. அது டயலாகாக நிஜமானதான் புரியல. ரயான் காஸ்லிங்க்கு கிளீஷேவான ஒரு ஹீரோ கேரக்டர், இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சிருக்க மலையாள சரி நடிச்சார் விடுங்க. கிறிஸ் எவான்ஸுக்கு கிளீஷேவான ஒரு வில்லன் கேரக்டர், சரி இவ்வளோ நாள் கேப்டன் வரைக்கும் நடிச்சு போர் அடிச்சிருக்கும், வில்லன் வேணும் அடிக்கணும் ஆசைப்பட்டுருவோம், நடிச்சார் விடுங்க. ஆனால் ஹேனாடி ஹர்மாஸுக்கு இப்போ தான் ஜேம்ஸ் பாண்ட் நோ டைம் டுடேல ஒரு கேரக்டர் நடிச்சாங்க, அதே கேரக்டர் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க, ஏன் அப்படின்னு புரியல. அட்லீஸ்ட் இது வந்து இந்த ஸ்பை த்ரில்லர் படங்களோட ஒரு ஸ்பூஃப் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஆனால் வழக்கமாக ரூசோ பிரதர்ஸ் மார்வல் படங்களில் வைக்கிற ஹியூமர் கூட இந்த படத்தில் சுத்தமாக வைக்கோட்டாகல. பாண்ட் சீரீஸ், ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸ், மிஷின் இம்பாசிபிள் சீரீஸ், விக்ரம்னு பலதரப்பட்ட படங்களை ஞாபகப்படுத்துகிற இந்த படத்தில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த பாய்ஸ் சீசன் 3 ரெஃபரன்ஸ் கூட இருக்குது. அந்த வெப் சீரீஸ் வந்து அதோட ரெஃபரன்ஸ் கூட இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரயன் காஸ்லிங் சின்ன வயசில் அவரும் அவரோட பிரதரும் வந்து அவங்க அப்பாவுடைய வயலண்டான அசால்ட்டால் பாதிக்கப்பட்டவங்கன்ற மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த அப்பாவோட வளர்ப்புன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு மேட்ரு பாய்ஸ் சீசன் 3 கடைசி எபிசோட்லையும் வரும். அண்ட் இந்த சின்ன வயசு ரயன் காஸ்லிங்காக நடித்தவர் ஹோம்லேண்டரோட பையன் ரயனாக நடித்த அதே ஆக்டர் தான் இதில் நடிச்சிருக்காரு. ஆனால் புச்சருடைய ஃப்ளாஷ்பேக்கில் தான் சின்ன வயசில் அவரோட பிரதரும் வந்து அவங்க அப்பாவோட வயலண்டான அசால்ட்டால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு வகையில் ரயன் வந்து புச்சரோட பையன் கூட நம்ம சொல்லலாம். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து பேசினேன்னு சொன்னால் பாய்ஸ் சீரீஸ் பார்க்காதவங்களாம் காண்டாவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஃபைனல் கட்டுக்கு போகலாம். மொத்தத்தில் இந்த கிரே மேன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மட்டும்தான் உங்கள் ஊரில் ஓடிடி ஃபர்னிச்சர்லாம் உடைப்பீங்களா?
நீங்கள் மட்டும்தான் மற்ற ஸ்டேட்லேருந்து ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து அந்த ஃபர்னிச்சர் உடைப்பீங்களா, நாங்களும் சொந்த செலவில் இதெல்லாம் பண்ணுவோன்னு நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் குடும்பத்தினர் எடுத்துருக்கிற படம் ரூசோ பிரதர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கிற மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். என்னுடைய நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை வேஸ்ட் பண்ண விரும்பலை, தனுஷோடைய ஹாலிவுட் ப்ரெசன்ஸை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். படம் தமிழ்லையும் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். படத்துடைய வயலன்ஸ் காரணமாக கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப மைண்டில் ஓடிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, இவ்வளோ அன் ஒரிஜினலான படத்துக்காக இவ்வளோ கூத்து அப்படிங்கிறது தான். ஏன்னா இவ்வளோ வருஷங்களாக என் சின்ன வயசுல இந்த ஸ்டார் மூவிஸ் எஸ்பிஓவில் தொடர்ந்து இங்கிலீஷ் படங்கள் பார்த்தவங்க கூட இந்த படத்துடைய முதல் லைனை சொன்னால் அடுத்த லைன் ஈஸியாக கதை எழுதுறேன் அந்த லெவலில் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே எழுதப்பட்டிருக்கு. சார், கவர்மெண்ட்டோட சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சி இருக்குது, அதில் நம்ம ஹீரோ இருக்கார், அவர் வந்து ஒரு கொலை ஒருத்தனை கொலை பண்ணோம் அப்படின்னு ஹீரோ அனுப்புகிறாங்க. ஆனால் கொலை பண்ண போனார் இல்லையா, அவர் ஒரு காலத்து இந்த சீக்ரெட் சர்வீஸில் இருந்தவர் தான். அவர் சாவதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட வில்லனை பத்தின ரகசியம் இருக்கிற ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, வில்லன் வந்து ஹீரோ ஃபாலோ இந்த மாதிரி ஆட்டோ பைலட் மோட்டில் கதை போயிட்டே இருக்கும். இந்த கேம்லாம் சொல்லுவாங்களே, ஆளுக்கு ஒரு லைன் கதை சொல்லுங்கன்ட்டு, அந்த மாதிரி சொல்லி தான் அநேகமாக இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே எழுதப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இதை சொல்லும் போது என் மைல் என்ன தெரியுமா தோணுது, என்னையா இது ஆயிரம்னு ஆரம்பிச்சேன், பைத்தியங்க. பாய்ஸில் ஸ்டார்லைட்டாக நடித்த எரின் முரியார்டி தான் ஃபக்கீர் படத்தில் தனுஷ் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அப்போ இதுவும் அதுவும் ஒரே யூனிவர்ஸாக இருந்து இங்கேருந்து அங்கே அவரங்க போய் அங்கேயும் நீங்கள்